என்ன பெருசா கேட்டிட்டாரு? அழாதக்கா, இத்தனை வருஷமா உங்க கம்பெனில உழைச்சு ஓடா தேஞ்சதுதான் மிச்சம். அப்படிப்பட்டவருக்கு இதுவரைக்கும் நீங்க எந்த மரியாதையும் பண்ணதில்லைன்ன. இந்த வருணையும் அஞ்சலியும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தான் ஆடினீங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் மாப்பிளைய முடிஞ்ச அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க. அந்த வேதனையில தான் என் மாப்பிள்ள தனக்குன்னு ஒரு பெரிய பதவியை கேட்டாரு. கொடுத்தீங்களா அண்ணே? கொடுத்தீங்களா? நீங்க கொடுத்திருந்தா இந்த முடிவுக்கு வந்திருப்பாரா? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களாலதான் என் புருஷன் வீட்டை விட்டு போயிட்டாரு. அவரை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இன்னைக்குள்ள என் புருஷன் வந்தே ஆகணும், இல்லைன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அக்கா, அக்கா அழாதீங்க அக்கா. அத்தா எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, சும்மா நம்மள பயமுறுத்துறதுக்காக இங்கதான் எங்கயாவது ஹோட்டல்ல தங்கிருப்பாரு. எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம்க்கா. சொல்லுவடி, சொல்லுவ. நீயே சொல்ல மாட்ட, உன் புருஷன் இந்த மாதிரி வீட்டை விட்டு போயிருந்தா உனக்கு என் வேதனை புரிஞ்சிருக்கும். போனது என் புருஷன்ல, அதனால நீ இப்படிதான் சொல்லுவ. கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப சாதாரணமா சொல்ற. எப்படி கண்டுபிடிப்ப? அவர் எங்க இருக்காருன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன பெரிய கடவுளா? அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அண்ணனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். போலீஸ் தானே, உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா போலீஸும் மாப்பிளையும் நெருங்கின சொந்தம் பாரு. அதனால போலீஸ் அடிச்சு பிடிச்சு என் மாப்பிள்ளைய உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. வந்துட்டான் பெருசா யோசனை சொல்றதுக்கு. மாமா, என் புருஷனை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லுங்க. இவங்களை கொஞ்ச நாள் அலைய விடலாம், ஆனா அதனால நமக்கு என்ன லாபம்? இப்போதைக்கு கார்த்திக் எங்க போய் சேர்ந்திருக்காருங்கிற தகவலை சொல்லலாம், மத்தத அப்புறமா யோசிக்கலாம். கார்த்திக் சம்பந்தமா எனக்கு நைட் ஒரு தகவல் வந்துச்சு. என்ன தகவல்மா? உங்களோட ஆப்போசிட் கம்பெனி மேனேஜர் மதிமாறன் நேத்து கார்த்திக்க மீட் பண்ணதா கேள்விப்பட்டேன். மதிமாறனா? அவன் எனக்கு பெரிய எதிரியாச்சே. அவன் எதுக்கு கார்த்திக்க சந்திச்சான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் நேத்து ஏதோ வைன் ஷாப்ல மீட் பண்ணதா மட்டும்தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன் எதுக்குன்னா எனக்கு தெரியாதுப்பா. கார்த்திக் என்னாச்சு? நம்ம இப்பவே போய் சந்திச்சு என்ன இதுன்னு விசாரிச்சிடலாம்ப்பா. ஆமாப்பா, வா போலாம். இருங்க, நானும் வர. அம்மா, பிளான் போட்ட மாதிரியே நடந்துருச்சு. இதே மாதிரி போச்சுன்னா நம்ம நினைச்சத கண்டிப்பா அடைஞ்சிடலாம். மதிமாறன், இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்?
என் பையன் கார்த்திகை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா சொல்லுங்க சார். உங்க பையனை பத்தி எனக்கு எப்படி சார் தெரியும்? உங்க பையனை காணனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதை விட்டுட்டு நான் ஏதோ டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்துற மாதிரி என்னட்ட வந்து சொல்றீங்க? மதிமாறன், நேத்து நீங்க பார்ல என் பையனை சந்திச்சு பேசினதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் போதையில் அவன் வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஏடா கூடமா பேசினான். காலையில பார்த்தா என்ன யாரும் தேடாதீங்கன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டான். இப்ப அவன் போன் சுவிச் ஆப்ல இருக்கு. கண்டிப்பா கார்த்தி வீட்டை விட்டு போனதுக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு என் உள்மனசு சொல்லுது. தயவு செஞ்சு மறைக்காம அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க சார். நான் தான் எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்றேன்ல, பார்ல நான் 1000 பேரை மீட் பண்ணுவேன், அதனால அவங்களாம் வீட்டை விட்டு போயிட்டா நான் தான் காரணம்னு சொல்லுவீங்களா சார்? நீங்க தான் காரணம்னு சொல்லல, என் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு தான் கேக்குறோம். உங்களுக்கு எங்க கம்பெனி மேல இருக்கிற பகையை மனசுல வச்சுக்கிட்டு உண்மையை மறைக்காதீங்க சார். ப்ளீஸ் சொல்லுங்க சார், என் புருஷன் இப்ப எங்க இருக்காரு? நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார். அண்ணி, இவ்வளவு நாளா ஏன் கெஞ்சிட்டு இருக்கீங்க? ஹலோ, மைண்ட் ஓவர் வேர்ட்ஸ். டேய் டேய் வருண், என்னடா இது? அப்பா இருங்கப்பா, இவகிட்ட எல்லாம் இப்படி கேட்டதா உண்மை வரும். டேய் என்னடா மைண்ட் வச்சு மண்ணா கட்டி வச்சுன? எனக்கு நல்லா தெரியும்டா, எங்க அண்ணன் வீட்டை விட்டு போனதுக்கு நீதான் காரணம்னு. ஏற்கனவே எங்க அண்ணனை உன் கம்பெனிக்கு வர சொல்லி 2-3 தடவை அப்ரோச் பண்ணிருக்கேன். இது என் அண்ணனே என்கிட்ட சொல்லிருக்காரு. இப்ப அவர் கொஞ்சம் குழப்பத்துல இருக்காருன்னு அதை யூஸ் பண்ணி அவர் உன் கம்பெனிக்கு எழுத்துட்டியா? அதெல்லாம் கிடையாது, மரியாதையா சட்டையில இருந்து கையெடு. நீ உண்மையா சொல்லாம விட மாட்டேன். மரியாதையா எங்க அண்ணன் எங்க இருக்காருங்கிற உண்மையா சொல்லிடு, இல்லனா ஆபீஸ்னு கூட பார்க்க மாட்டேன். தர தரனு இழுத்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருவேன். சொல்ற உண்மையா? டேய் வருண் பாய் இப்படி. மதிமாரா, அவன் அண்ணனை காணும்னு கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டான், தப்பா எடுத்துக்காது. நாங்க உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம். எங்களுக்கு எங்க பையன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா போதும். தயவு செஞ்சு சொல்லு எங்க இருக்கான். சொல்லுங்க சார். கார்த்தி எங்க கம்பெனியோட மும்பை பிரான்ச்ல அடிஷனல் மேனேஜிங் டைரக்டரா ஜாயின் பண்ணிருக்காப்ல. இப்போதைக்கு என்னாலேயே அவரை கான்டாக்ட் பண்ண முடியாது. இன்னும் 10 நாள்ல ஒரு முக்கியமான மீட்டிங் விஷயமா சென்னைக்கு வருவாரு. அப்படி அவர் வந்தாருன்னா உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன். அப்போ வந்து பாருங்க, இப்ப இடத்த காலி பண்ணுங்க. ஆஹா, என் புருஷனுக்கு இப்பவாவது புத்தி வந்திருக்கே. ஒரு கம்பெனியோட அடிஷனல் மேனேஜிங் டைரக்டர்னா சாதாரண போஸ்டிங்கா? எவ்வளோ பெரிய பதவி, சம்பளம் வர லட்ச லட்சமா கிடைக்குமே. இதை அவர் என்கிட்ட சொல்லிட்டே செஞ்சிருக்கலாமே. சரி பரவாயில்ல, சொல்லாம செஞ்சாலும் ரொம்ப பெரிய விஷயம் தான் பண்ணிருக்காரு. இது போதும் நமக்கு. வருண், என்ன அந்த மதிமாற அண்ணனை பத்தி ஏதாவது சொன்னா? நடா
என்னாச்சுக்கா, ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? இப்ப கார்த்திக் அத்தனை பத்தி என்ன நியூஸோ தெரியலையா? நீங்க எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. கார்த்திக் அத்தனை பத்தி அந்த மதிமாறன் ஏதாவது சொன்னாரா இல்லையா? சொன்னாருமா. என் மேல இருக்கிற கோவத்துல கார்த்தி இப்படி ஒரு மோசமான முடிவு எடுப்பான்னு நினைச்சு கூட பாக்கலாமா? என்ன முடிப்பா? மதிமாற அண்ணனை பத்தி என்ன சொன்னாரு? அண்ணனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த மதிமாறன் கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கும் எவ்வளவு பெரிய எதிரின்னு தெரியாதா? தெரிஞ்சும் போய் அண்ணன் எப்படி அந்த கம்பெனியில ஜாயின் பண்ணாரு? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் உங்க அண்ணன் ஆத்திரத்துல இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான். இனி நம்ம கையில எதுவும் இல்லை. சரி, நம்மளும் பொறுத்திருந்து பாப்போம். உன் அண்ணன் விதிய ஆண்டவன் எப்படி தீர்மானிக்கிறான்னு. சரி, உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், கார்த்திக் வீட்டை விட்டு போன விஷயம் அனுவுக்கு தெரிய வேண்டாம். பாவம், அவ சின்ன குழந்தை. அப்பா எங்க போயிருக்காருன்னு கேட்டா பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காருன்னு, இன்னைக்கு வந்துருவாரு நாளைக்கு வந்துருவார்னு ஏதாவது சொல்லி சமாளிங்க. என்ன மேகலாது, உன் புருஷன் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தாரு? போயும் போயும் அந்த மதிமாறன் கம்பெனியில போய் சேரலாமா? அம்மா, நீ வேற. என் புருஷன் இப்பதான் கரெக்டான முடிவு எடுத்திருக்காரு. என்னடி சொல்ற? ஆமாமா, இத்தனை வருஷமா அவர் தான் அப்பாவோட கம்பெனியில அடிமையா இருந்ததெல்லாம் போதும். இப்ப அடுத்தவன் கம்பெனியில போய் அடிஷனல் மேனேஜிங் டைரக்டரா ஆயிட்டார்ல, அத நினைச்சு சந்தோஷப்படுமா? என் புருஷன் இதே வைராக்கியத்தோட இன்னும் கொஞ்ச நாள் மதிமாறனோட கம்பெனில இருந்தார்னா, கூடிய சீக்கிரமே அவர் தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு முதலாளி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அப்படியே சொல்ற? அந்த ஆண்டவன் புண்ணியத்துல உன் ஆசை நிறைவேறணும்டி. கண்டிப்பா நிறைவேறுமா. என் புருஷன் நிறைவேற்றி காட்டுவாரு, எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கு. என்னங்க இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தனியா? ஒரே குழப்பமா இருக்கு சந்திரா. என்ன குழப்பம்? அஞ்சலியும் வருண் தம்பியும் சேர்ந்து வாழல, அவங்கள நான் பிரிக்க போறேன்னு கீதா வீம்பா அஞ்சலி வீட்டுல போய் தங்கியிருக்கா. அந்த கீதாவையும் தன் குடும்பத்துக்கு மருமகளாக்க போறதா முதலாளி சொல்றாரு. எப்படிமா? எனக்கும் அது குழப்பமா தாங்க இருக்கு. ஆனாலும் உங்க முதலாளியே சொல்றாரு இல்ல, அசோக் தம்பி கீதாவை விரும்புறாருன்னு. அவரு விரும்புறது இருக்கட்டும்மா, கீதா அவரை ஏத்துக்குவாளா? முதல்ல அவ யாரையாவது கல்யாணம் பண்ண சம்மதிப்பாளா? நீ சொல்லு பார்க்கலாம். ஏற்கனவே கல்யாணமாயி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற வருண் தம்பியும் அஞ்சலியையும் பிரிச்சே தீர்வன்னு கீதா பிடிவாதமா நிக்கிறா. இதுல தான் ஒரு கல்யாணம் பண்ணிக்க அவ எப்படி சம்மதிப்பா சொல்லு? அதான் உங்க முதலாளியே உறுதியா சொல்றாரு இல்ல, போக போக கீதா அசோக் தம்பியோட காதலை ஏத்துக்குவான்னு.
நீ வேற சந்திரா, முதலாளிக்கு கீதாவை பத்தி சரியாவே புரியல. அவ எவ்வளவு பெரிய வீம்பு பிடிச்சவன்னு நமக்கு தானே தெரியும் சந்திரா. வயசு பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் காட்சின்னு பண்ணி பெத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவ பிசினஸ் லட்சியம்னு கிறுக்குத்தனமா சுத்திக்கிட்டு இருக்கா. அவ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். என்னது, நான் காரணமா? ஆமா, மொத பொண்ணுன்னு அவளுக்கு ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்தீங்க. பொம்பளை பிள்ளைங்க அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வளரணும்னு அவ இஷ்டத்துக்கு அவளை வளர்த்தீங்க. நான் அவளை கண்டிச்சா கூட நீங்க விட மாட்டீங்க. அவ என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாலோ அது அத்தனைக்கும் நீங்க அனுமதி கொடுத்தீங்க. அதனாலதான் யாருக்கும் அடங்காம இப்படி வளர்ந்து நிக்கிற அவ இப்ப வந்து குத்துது கொடையுதுன்னு சொன்னா என்ன சந்திரா? நான் என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? பெத்த அப்ப பிள்ளைங்க மேல அளவுக்கு அதிகமா பாசம் வைக்கதாமா செய்வான். அதுக்காக ஒரு வயசுக்கு அப்புறம் அதுங்களுக்கு தப்பு எது சரி எதுன்னு தெரிய வேணாமாமா? அப்படி பார்த்தா கீதா மாதிரிதான் அஞ்சலிக்கும் செல்லம் கொடுத்து வளர்த்தம்மா. ஆனா அவ என்ன இவ்வளவு மாதிரியா இருக்கா? நாம என்ன சொன்னாலும் அஞ்சலி அதுக்கு கட்டுப்படுறால, கீதா மட்டும் ஏன் நம்ம சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறா? சரி விடுங்க, மனுஷங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கதான் செய்யும். கீதா கொஞ்சம் கோவக்காரிதான், ஆனா அவ நல்லவங்க. உங்க முதலாளி சொன்ன மாதிரி இனிமே நாம கீதா கிட்ட கோவப்பட வேண்டாங்க. அதெல்லாம் சரி சந்திரா, ஆனா அசோக் தம்பிய கல்யாணம் பண்ணிக்க கீதா சம்மதிப்பாளா அத சொல்லு. எல்லாத்துக்கும் காலம் நேரம்னு ஒண்ணு இருக்குங்க, கடவுள் பாத்துக்குவாரு. நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா வாங்க. அஞ்சலிக்கு சீக்கிரம் தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு செஞ்சு முடிக்கணுங்க. ஆமா சந்திரா, ஏற்கனவே இந்த விஷயமா நம்ம பேசணும். நடுவுல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு அந்த சடங்க நடத்த முடியாமே போயிடுச்சு. சீக்கிரமா முதலாளியை பார்த்து இந்த விஷயமா பேசிட்டு வந்துருவோம். சரிங்க, நீங்க முதல்ல வந்து சாப்பிட்டு மாத்திரை போடுங்க, நேரம் ஆயிடுச்சு. வாங்க வந்து சாப்பிடுங்க. என்ன அஞ்சலி, இன்னும் தூங்கலையா? இப்படி அத்தா எனக்கு தூக்கம் வரும். சேகரோட டெட் பாடியை நீங்க கீதாக்கா ரூம்ல இருந்து வெளியே எடுத்துட்டாலும் அதுக்கப்புறம் அந்த பாடியை நீங்க என்ன செஞ்சீங்க, எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கத்தா, தயவு செஞ்சு சொல்லுங்க அத்தா, சேகர் பாடியை நீங்க என்ன செஞ்சீங்க, இப்போ அந்த பாடி எங்க இருக்கு? ஒருவேளை நீங்க அந்த பாடி எங்கேயாவது கொண்டு போய் எரிச்சிட்டீங்களா இல்ல புதைச்சிட்டீங்களா? அப்படின்னா எங்க புதைச்சீங்க, எங்க எரிச்சீங்க சொல்லுங்க அத்தா. அத்தா ப்ளீஸ் அத்தா சொல்லுங்க அத்தா. அஞ்சலி, சேகரோட டெட் பாடி இப்போ நம்ம வீட்டில் இல்லை, அதை நினைச்சு இப்போ நீ ஆறுதல் பட்டுக்கோ. இப்போதைக்கு இது மட்டும்தான் உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியும். மற்றபடி புதைச்சேனா எரிச்சேனா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன் இல்லை அஞ்சலி, நீ ஏற்கனவே ரொம்ப பதட்டத்தில் இருக்க. இன்னும் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னால் மேலும் பதட்டமாயிருவேன். அப்புறம் அந்த பதட்டத்தை பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே டவுட் வந்துடும். இது பார், இனிமேல் சேர்க்குற விஷயத்தை பற்றி என்கிட்ட எதுவுமே கேட்காத. நீ எப்படி கேட்டாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இதை பார், சேர்க்குற விஷயத்தில் எந்த ரிஸ்க் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீ அந்த விஷயத்த சுத்தமாக மறந்துடு, மறந்துட்டு ரிலாக்ஸாக இரு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் லைஃப்க்கும் நல்லது. அஞ்சலி அழாத, சொன்னா கேளு, கண்ணை தொடச்சிக்கிட்டு போய் படு.
கீதா, ஒரு நிமிஷம், நான் இதோ வரேன்.